வினக்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 9/11/2021 ஒரு புத்தம்புதிய ஒரு வேலை வாய்ப்பு வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா லேப் டெக்னீஷியன் சொல்லக்கூடிய ஒரு ஜாப் வந்திருக்கு. இது வந்து எம்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட் போர்டில் மூலமா வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் வந்து எப்படி யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, இதுக்கு ஏஜ் என்ன, வேகன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, சேலரி டீடைல், இது போன்ற முழு விவரங்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் பட்டனில் ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும்னா இன்னிலிருந்தே வந்து அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அப்ளை பண்ணலாம். அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ கொஞ்சம் வந்து செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லேபரேட்டரி டெக்னீஷியன் கிரேட் 2 இன் தமிழ்நாடு ஃபுட் சேஃப்டி சப்பார்டினேட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஆன்லைன் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ 30/11/2021 அன்னைக்குள்ளே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்க, அதுதான் வந்து கடைசி தேதி. இதுக்கான சேலரி வந்து பார்த்திங்கன்னா 35,400 முதல் 112,400 வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது வந்து பே மேட்ரிக்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 11 வந்து கொடுத்துருக்காங்க, ரைட்டா? ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 19 வேகன்சி இருக்குது. ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் என்னென்ன வேகன்சி இருக்குது, இப்போ ஜென்ரல் லெவல் இருக்குது, அதில் உமன் லெவல் இருக்குது, இந்த மாதிரிலாம் வந்து பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன கம்யூனிட்டியோ அதை வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிசிஎம்பிசினா என்ன அப்சர்வேஷன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி 9/11/2021 தான் வந்திருக்கு. ஸோ கடைசி தேதின்றது ஏற்கனவே சொல்லிட்டேன், 30/11/2021 சொல்லிட்டேன். சம்பளமும் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு, ரைட்டா? ஸோ வேறு என்ன கொடுத்துருக்காங்க இம்பார்ட்டன்ட் இது மட்டும் நம்ம சொல்லிக்கலாம். ஏஜ் ஏஜை பொறுத்த வரைக்கும் 1/7/2021 படி நீங்கள் ஆல் கேட்டகரி அனைத்து கேட்டகரிக்கும் வந்து மினிமம் ஏஜ் வந்து 18 வயசு இருக்கணும், ரைட்டா? ஸோ அது மேக்ஸிமம் ஏஜ்னு சொல்லும்போது மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓஸ் அதாவது 32 வயசு கொடுத்துருக்காங்க யாருக்கு, ஓசிக்கு. ஓசி கேட்டகரி மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதாவது 32. டிஃப்ரெண்டபிள் அதாவது பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து 42 வயசும் எக்ஸர்விஸ்மேனுக்கு வந்து 50 வயசும் கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் அதர் கம்யூனிட்டி அதாவது எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி இந்த கம்யூனிட்டியில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் ஏஜ் என்ன அப்படின்னா 59, ரைட்டா? இது எல்லாத்துக்குமே மாற்றுத்திறனாளிகள் எக்ஸர்விஸ்மேன் எல்லா கேட்டகரிக்குமே 59 வயசு வரைக்கும். ஸோ இந்த ஓசி கேட்டகரிக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மாறுபடுது, 32, 42, 50 சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டார்ன்றதை மென்ஷன் பண்ணியும் கொடுத்துருக்காங்க, ரைட்டா? அந்த ஸ்டார் அப்படின்னா என்னன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 2 இயர் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்தாங்க இல்லையா, ஸோ அதுதான் வந்து அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் இந்த இதுக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து மஸ்ட் பாசஸ் பேச்சுலர் டிகிரி, அதாவது கண்டிப்பாக நீங்கள் ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும் இன் கெமிஸ்ட்ரி அப்படின்றாங்க. குறிப்பாக சொல்ல போனால் இப்போ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா பயோ கெமிஸ்ட்ரியில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்டா? இது கூட அதாவது பேச்சுலர் டிகிரியில் கெமிஸ்ட்ரி பயோ கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்து அண்டு டிப்ளமோ இன் மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னிக்கல் கோர்ஸ் ஃப்ரம் த கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் சொல்கிறாங்க. இது கூட வந்து இந்த லேபரேட்டரி சம்மந்தமாக டெக்னிக்கல் கோர்ஸ் வந்து ஏதாவது நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்றாங்க. இதுதான் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ வந்து இந்த டிகிரியும் இந்த எஜுகேஷன் லேபரேட்டரி டெக்னீஷியன் கோர்ஸ் முடிச்சவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கோங்க, ரைட்டா? ஸோ கண்டிஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. இது எப்படி சார் செலெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது எக்ஸாம் வைப்பாங்களா இன்டர்வியூ வைப்பாங்களா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த இது வந்து எப்படி வந்து இவங்க வந்து 100 மார்க்கை வந்து எடுத்துக்க போகிறாங்க எப்படின்னா நீங்கள் டிகிரி அல்லது டிப்ளமோவில் வந்து எடுத்துக்கூடிய மார்க்கில் வந்து ஒரு 50% எடுத்துப்பாங்க. அதே மாதிரி ஹெச்எஸ்சி அதாவது 12th மார்க்கை வந்து ஒரு 30% வந்து எடுத்துப்பாங்க, எஸ்எல்சி மார்க்கை வந்து 20% எடுத்துப்பாங்க. ஸோ இதில் எல்லாத்தையும் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணால் உங்களுக்கு 100% வரும். ஸோ அதில் அந்த 100%க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தான் வந்து உங்கள் கட் ஆஃப் வரும். ஸோ வந்து இதுக்குன்னு தனியாக எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. நீங்கள் டிகிரியில் எடுத்துக்கூடிய மார்க்கு 12th 10th இந்த மூணுத்துலேயும் எடுத்துக்கூடிய மார்க் வச்சு தான் இவங்க கட் ஆஃப் போட போகிறாங்க, அதை வச்சு தான் செலெக்ஷன் பண்ண போகிறாங்க அப்படின்றதும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன சார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி மாற்றுத்திறனாளிகள்லாம் வந்து 300 ரூபா, அதர் கம்யூனிட்டி இருந்தீங்கன்னா 600 ரூபா வந்து ஃபீஸ் கொடுத்துருக்காங்க, ரைட்டா? இது எப்படி அப்ளை பண்ணணும்னா www.mrb.tn.gov.in இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. எப்படி அப்ளை பண்ணணும்
அந்த டீட்டெயிலும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த போட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, நீங்கள் போட்டோ வந்து இவங்க என்ன மாடல் கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சிக்னேச்சர் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணும்போது அந்த சிக்னேச்சருக்கு கீழே வந்து கேப்டல் லெட்டரில் வந்து உங்களுடைய நேமும் வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணி அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். அதுவும் வந்து பிளாக் லெட்டரில் இருக்கணும். மாடல் சிக்னேச்சர் வித் நேம் இன் பிளாக் லெட்டர் அப்படின்றத கொடுத்துருந்தா அதாவது கேப்டல் லெட்டரில் வந்து நீங்கள் வந்து எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த போஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டெம்பரரி போஸ்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸ்டார்டிங்கிலே. ஸோ டெம்பரரி போஸ்ட் அப்படின்னா உடனே 6 மாதம் 1 வருஷம் அப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது, ஒரு நிரந்தரமான பணி தான். பட் வந்து இப்போ நீங்கள் ஃபுட்டு சேஃப்டி ஆஃபீஸர் ரீசெண்டாக கூட கால் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரரி போஸ்ட் தான் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய போஸ்ட் வந்து டெம்பரரி பேசிஸ் தான் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ டெம்பரரி போஸ்ட் இருந்தாலும் இது வந்து ஒரு அரசு பணி தான், இருந்தாலும் வந்து இது வந்து நிரந்தரமான அரசு பணி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் ரைட்டா. ஸோ ரொம்ப நாள் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் மேபி கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் கொடுக்கலாம். பட் இருந்தாலும் இப்போதைக்கு வந்து இது வந்து டெம்பரரி போஸ்ட்டு, பட் இருந்தாலும் சேலரி வந்து ஹையாக இருக்குது. இதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ புதுசாக மறக்காமல் லைக் பண்ணுங்கன்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.